கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். இது நன்மையை பெற்றுக் கொள்கிற ஆண்டா இருக்கும். ஆங்கிலத்தின் அடிப்படையில இதே வசனத்தை நான் மொழியாக்கத்தை பார்க்கும் பொழுது, there will be blessings from above and that will bring bountifulness in you. உனக்குள்ள நிறைவான பலனை கொண்டு வரும், நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு ரொம்ப தெளிவா இந்த வசனம் சொல்லுது. அப்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. உங்களுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் இதுவரை தோல்வியை பார்த்திருப்பாய் என்றால், இனி வருகிற நாட்கள்ல தோல்வியை பார்க்க மாட்டேன். தோல்விக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டுல கர்த்தர் உனக்கு தருவார், மிச்சத்தை தருவார். இனி வருகிற நாட்கள்ல வியாதி என்கின்ற பயங்கரமான உச்சத்தோடு கூட நீ போராடி கொண்டிருந்த நாட்கள் எல்லைக்கு முடிவுக்கு வருது. ஏனென்றால் நீ சாப்பிடுகிறதை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றார். நீ சாப்பிடுறதுக்குள்ள கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இறங்கி வருகிறது. அது உனக்கு நன்மையாய் மாறும். உன்னுடைய சாப்பாடு, உன்னுடைய ஆகாரமே உனக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். நீ செய்கிற வேலை உனக்கு நன்மையா இருக்கும். நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார்.